பணிபுரிய பாராட்டுகளின் தலைவர் பொறுத்துக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே, மற்றும் இந்த விழாவின் நாயகனாக வீட்டிருக்கக்கூடிய எனது சகோதரி மற்றும் அவரது எனது தாய் மாமா அவர்களே, இந்த விழாவில் பிறந்திருக்கக்கூடிய எனது உறவினர்களே, மற்றும் இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேலையில் வணங்கிக் கொள்கிறேன். இவ்வளவு ஆசிரியர் பிரதிநிதிகள் வாழ்த்து வழங்கியது இந்த சபையில் பேசுவதற்கு சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது. கவிச்சக்கரவர்த்தி கம்பரன் சொன்னது போல், ஊமையன் பேசுவதற்கு எவ்வாறு வைப்பானால் அந்த நிலையில் தான் நான் இருக்கின்றேன். நண்பர்களே, நாம் ஆரம்ப பள்ளியில், பள்ளியில், கல்லூரியில், முதுநிலை கல்லூரியில் எத்தனையோ ஆசிரியர்களை, பேராசிரியர்களை சந்தித்து கடந்து வந்திருப்போம். ஆனாலும் நம் நெஞ்சில் நீக்க பெற நிறைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான். 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை நமக்கு பாடம் நடத்தி கொடுத்த அந்த ஆசிரியர்களை கிட்டத்தட்ட நாம் ஒவ்வொருவரையும் நாம் மனதில் இருந்து மறக்க மாட்டோம். அந்த அளவு நமது மனதில் இடம் பிடித்திருப்பார்கள். நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் ஆசிரியர்கள் என்பவர் அந்த ஊர் மொத்தத்திற்கும் ஒரு உறவினர் போலதான் இருப்பார். எந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த ஆசிரியர் தான் வருவார். அந்த ஊரிலே ஏதாவது ஒரு பொது பிரச்சனை என்றாலும் அந்த ஆசிரியர்களிடம் தான் அறிவுரை கேட்பார்கள். ஏன் அவ்வளவு, ஏன் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட அந்த ஊர் ஆசிரியர்களை போய் வாத்தியார்கள் சொன்னால் சரியாக சொல்லி ஆசிரியர்களாக கேட்பார்கள். அந்தளவு ஆசிரியர்கள் என்பவர் ஒரு கிராமத்தில் எல்லோருடனும் அனைவருடனும் கலந்திருக்கக்கூடிய ஒருவராகத்தான் ஒரு ஆசிரியர் இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் படித்து ஒரு பணிக்கு சென்ற பின் நான் தவறவிட்ட எவ்வளவோ ஒரு விஷயங்களில் ஒன்றாக மிக முக்கியமாக இருக்கிறது, பல முறை நான் பதிவு செய்திருக்கின்றேன், என் பிள்ளைகளை நான் அரசு பள்ளியில் படிக்க வைக்காமல் போனது ஒரு பெரிய தவறு. இப்போ நம்ம திரும்ப அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சொன்னால் இவர் செஞ்சுட்டு இப்போ பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு வந்து இந்த அரசுகள் எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கலாம், ஆசிரியர்களின் பணியின் மீது, ஆசிரியர்கள் படித்தவர்களின் மீது, அரசு மீது எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா அரசுகளுமே, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும், அனைத்து அண்ணா திராவிட கழக ஆட்சியாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும், ஒரு அரசு என்பது மாணவர் நலன் சார்ந்த அரசாகவே தமிழகத்தில் இதுவரைக்கும் அமைந்திருக்கின்றது. இன்று கூட பாருங்கள், ஒரு பெரிய பொறியியல் படிப்பாக இருந்தாலும், மருத்துவ படிப்பாக இருந்தாலும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள்ளுவதுக்கு கொடுத்து அந்த மாணவர்களை மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளில் சேர்த்து அழகு பார்க்கிறது இந்த அரசு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை கூட, விடுதி கட்டணத்தை கூட இந்த அரசு செலுத்துகிறது. அதனால் தமிழகத்தை பொறுத்தளவு இந்த ஆட்சியாளர்கள் ஆசிரியர்களின் நலன் சார்ந்த அரசாக இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக மாணவர்களின் நலன் சார்ந்த அரசாகத்தான் இருக்கிறது என்பது எந்த அளவுக்கும் காட்டப்பட்டது. அதே போல் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மதிப்பெண்கள் வேண்டுமானால் அதிகப்பட்டிருக்கலாம், அனைத்து திறமைகளும் உள்ளவர்களாக, ஒரு குழு மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான். என்றால் இப்போ நான் பார்க்கின்றோம், குரூப் தேர்வுகளில், குரூப் 1, 2, 4 வெற்றி பெறக்கூடிய பெரும்பான்மையான மாணவர் தான் தெரியும், அவர் அரசு பள்ளியில் படித்திருப்பார் அல்லது அரசு கலைக்கல்லூரியில் படித்திருப்பார். அந்த மாணவர்களால் தான் அந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசு பணி, இந்த அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய பணி மிகவும் முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். எனது அக்கா அவர்களுடைய இந்த ஆசிரியர் பணியை பற்றி நிறைய பேர் நீங்களாம் சொல்லிட்டீங்க. என் சகோதரி சொல்றது கூட, நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்ப எனது தந்தையார் அருகில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். எனது தாயார் கல்வி அறிவு பெற வாய்ப்பில்லாதவராக இருந்தார். அவர் விவசாய வேலையை பார்த்துட்டு இருப்பார். நாங்களாம் ஈவினிங்ல மாலையில் இருக்கிறப்ப எங்கள் அக்காதங்கள்லாம் ஒரு பார்த்துக்குவாங்க, எனக்கு உணவு தரத்து முதல் கொண்டு எனக்கு எங்களெல்லாம் ஒரு தாய்மாரிலாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றது எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. அதே போல் அவர் திருமணம் முடிந்து 2 பிள்ளைகளை பெற்று அதன் பிறகு ஆசிரியர் பயிற்சியை பெற்று இந்த பணியில் சேர்ந்திருக்கின்றார். அந்த அளவு அவருக்கு வந்து தன்னம்பிக்கை இருந்திருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த எளிதாக மனநிறைவடைந்து விடுவார். நான் பார்த்திருந்தேன், நான் எனக்கு சிறு வயதுலேயே தெரியும், குலசுவிலே மிக சின்ன சிறு ஒரு அறையில் தான் அவர்கள் ஆரம்பத்தில் திருமணமான பகுதியில் சென்று தங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையை கூட மிக மன நிறைவோடு, மிக இனிமையோடு,
தான் அவர் பார்த்தார்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இதையும் அவர் வந்து எளிதில் மனநிலை வளர்த்து விடுவார்கள். பொதுவாக இந்த சமுதாயத்தில் நம்ம சொல்லுவோம், மனைவி அமைந்ததெல்லாம் இரவு கொடுத்தவர் என்ன. எங்கள் அக்காவசியத்தில் வந்து பேரப்பிள்ளைகள் இவர்களுடைய நலனுக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். மனைவியா இருக்காங்க. அதனாலதான் வந்து எல்லா பிள்ளைகளுமே வெற்றியா இருந்திருக்காங்க. பள்ளியில் வந்து தன்னுடைய பணியில் வெற்றிகரமான ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவியாக வெற்றிகரமான ஒரு இல்லத்தரசியாக இருந்திருக்கின்றார். அப்புறம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நன்கு படிக்க வைத்திருக்கிறார். தன்னுடைய பெரிய மகன் வந்து ஒரு பிஎஸ்சி படித்திருந்தாலும் அவர் வந்து ஒரு அதாவது பிளே ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவருடைய கணவர் வந்து ஒரு மென்பொருள் பொறியாளர். அதே போல் அவருடைய மகன் வந்து இங்கே எல்லாம் அனைவரும் சொன்னது போல் இந்த குடும்பத்திற்கே ஒரு மிக உயர்ந்த பதவியான சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தில் சிஆர்பிஎஃப் வந்து டிஎஸ்பியாக இருக்கின்றார். அவருடைய துணைவியார் பொறியாளராக இருக்கின்றார். மிக விரைவில் அவரும் வந்து அரசு பணிக்கு போயிடுவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தந்தையார் சொல்வார் அடிக்கடி மரபு நிலைன்னு. எங்கள் அக்கா வந்து அவங்க படித்து திருமணம் முடிஞ்சு அப்போ குழந்தைகள் பெற்று அப்புறம் தான் பணிக்கு போனாங்க.